என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இதை சக்தியின் மூலம் நமக்குணர்த்தும் தகவல். இந்த பதிவில் எதிரியை கனவில் கண்டால் என்ன பலன் என அறியலாம். பொதுவாக எதிரிகளை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், பிறர் கனவு காண்பவரின் செல்வாக்கை தவறாக பயன்படுத்திக் கொள்ளவிருப்பதையும், உடல்நிலை சரியில்லாமல் போகவிருப்பதையும், இயற்கையின் சீற்றத்தால் வரவிருக்கும் அழிவுகள் பற்றியும், குறிக்கோளை அடைவதில் சிரமங்கள் வரவிருப்பதையும், தொழிலில் பிரச்சனைகள் வரவிருப்பதையும், மனதிலேயே மனப்போராட்டம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கனவு காண்பவரின் எதிரிகள் சமாதானம் பேச வருவது போல் கனவில் கண்டால், இக்கனவுக்கு எதிர்மறையாக கனவு காண்பவரின் எதிரிகள் பகைமை போன்ற உள்ளுணர்வில் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் தனக்கு யாரென்றே தெரியாத ஒருவர் எதிரியாகவும் அவரிடம் சண்டையிடுவது போல் கனவில் கண்டால், யாரோ ஒருவர் வாழ்வில் புதிதாக வரவிருப்பதையும் அவர்களால் வாழ்வில் வீழ்ச்சியடையவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவருக்கு உண்மையில் எதிரிகள் இருந்தால் எதிரிகளுடன் சண்டையிட்டு ஜெயிக்கும் வாய்ப்பை இழந்துவிடவிருப்பதை குறிக்கிறது. இளம் ஆணின் கனவில் யாரோ ஒரு பெண் எதிரி போல் இருப்பது போல் கண்டால், கனவு காண்பவரின் அன்பிற்குரிய பெண் உண்மையில் எதிரி போல் ஆகிவிடவிருப்பதையும், வேறு ஒரு பெண் அன்பிற்குரியவராகவும் வாழ்க்கை துணையாகவும் வந்து சந்தோஷமாக வாழ்வு அமையவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவரின் மனைவியை எதிரி போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் எதிர்மறையான எண்ணங்களுடன் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. ஒரு சிறு பெண்ணின் கனவில் பெரிய ஒரு பெண் எதிரியாக இருப்பது போல் கனவில் கண்டால், கனவு காணும் சிறு பெண் தன்னுடைய நற்பெயரை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தியும், தன்னிடம் உள்ள தன் உடைமைகளை பத்திரமாக வைக்காவிட்டால் பொருள் இழப்பு ஏற்படவிருப்பதையும் உணர்த்துகிறது. ஒரு ஆணின் கனவில் வேஷதாரி போல் உள்ள பெண் எதிரியை போல் கனவில் கண்டால், கனவு காணும் ஆண் தன் குடும்ப உறவுகள் மற்றும் நட்புறவுகளுடன் பகைமை போன்ற உணர்வில், அதாவது நல்லது செய்தாலும் கெட்டது செய்தது போல் உள்ள சாதகமற்ற சூழலில் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரின் எதிரி மன்னிப்பு கேட்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என அறிந்து தன் மனப்போராட்டத்தில் இருந்து தானே மன ஆறுதல் பெறவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரின் எதிரி அழுவதை போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன் வளர்ச்சி பொறுக்காத அனைத்து நபர்களின் முன் தான் வாழ்வில் வெற்றி பெறவிருப்பதை குறிக்கிறது. மேலும் தனக்கு பிடிக்காத உறவுகளை விட்டு ஒதுங்கிக் கொள்ளவும் அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவரின் எதிரி சிரிப்பதை போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு உண்மையில் மகிழ்ச்சியற்ற சம்பவங்கள் நடக்கவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் தன் எதிரியின் வீட்டை பார்ப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு தன் அதே எதிரிகளுடன் வரவிருக்கும் சண்டையை பற்றி குறிக்கிறது. கனவு காண்பவர் பழைய எதிரியை பார்ப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் உண்மையில் விரைவில் அவரை சந்திக்கவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் எதிரிகளை பார்த்துவிட்டு மறைந்து கொள்வதை போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் மிகுந்த மனச்சோர்வு அடையவிருப்பதையும், ஏதோ பொருள் இழப்பு ஏற்படவிருப்பதையும், யாரோ எதிரி அல்லாத வேறு ஒருவரிடம் இருந்த பகை உணர்ச்சிகள் போய் ஒற்றுமை வரவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவர் எதிரிகளிடம் இருந்து பயமில்லாத உணர்வுடன் தப்பிப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் உடல்நல குறைவு பற்றி குறிக்கிறது. கனவு காண்பவர் தன் எதிரியை கொன்றுவிட்டது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தனக்கு எதிரானவர்களுக்கு முன் தன் வாழ்வில் வெற்றியடையவிருப்பதை குறிக்கிறது. மேலும் நல்ல இறை பக்தியுள்ள மனிதராகவும் நல்ல சந்தோஷம் நிறைந்த வாழ்வாக எதிர்காலம் இருக்கும் என்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவர் தன் எதிரியிடம் அமைதியாக பேசிக் கொண்டிருப்பதை போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் உண்மையில் தன் எதிரியிடம் சிறு சிறு மோதல்கள் வரவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் எதிரியிடம் சண்டையிடுவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு எதிரியை பார்த்து மனதில் பயம் வரவிருப்பதையும், மேலும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து வெளிவர முயற்சிக்கவிருப்பதையும் குறிக்கிறது.
கனவு காண்பவர் எதிரியை அடிப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் காரியங்களை செய்ய முடியாமல் பலம் இழக்கவிருப்பதையும் பெருமையான வாழ்வாக வாழ்வு இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவரின் எதிரி இறந்து விட்டது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் யாரும் தடுக்க முடியாதபடி வாழ்வில் வெற்றி பெறவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரின் எதிரி நல்ல நண்பராக மாறிவிட்டது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் எதிரி அல்லாத பிற வாழ்வு பொறுக்காதவர்கள் வாழ்வை பாழாக்க நினைக்கவிருப்பதையும் எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் வரவிருப்பதையும் எதிரிகளிடமும் பகை உணர்ச்சியுடன் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. இதுவரை எதிரியை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.